வணக்கம் மக்களே, நான் உங்க தாமு. இது நம்ம மூத்தூர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா முத்தூர் கொடுமணி சாலையில் நின்றுருக்கோம். இங்க அஞ்சூர் நோக்கி நம்ம போறோம். போற வழியில நொய்யல், அதாவது நம்ம இன்னைக்கு போக போற இடமே பாத்தீங்கன்னா நொய்யல் நகரத்தோட சார்ந்த இடம். இதுக்கு முன்னாடி நம்ம நொய்யல் பாத்தீங்கன்னா யானைக்கட்டிகள் அப்படிங்கிற இடமெல்லாம் இருந்ததா சொல்லி நம்ம கூட கூட்டிட்டு போய் காமிச்சு அந்த வீடியோ காமிச்சிருக்கோம். அது சார்பான அது தொடர்புடைய ஒரு இடம் தான் இது. கொற்றையம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா 1500 ஆண்டுகள் பழமையான பெண் சிற்பங்கள் இருந்ததா வந்து நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதனால நானும் நண்பர்களும் சேர்ந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு காட்டணும். அந்த சிற்பங்களை பற்றியான சுவாரஸ்யமான விஷயங்கள், அந்த சிற்பங்களை சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிவிக்க போறோம் இந்த வீடியோல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதே மாதிரி அம்மனும் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவரு போயிட்டாரு. போய் சந்தையில போய் அந்த மிளகு மூட்டைகளை அவுத்து பார்த்துருக்காரு. அப்பதான் அவருக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. என்னன்னா அந்த மிளகு மூட்டைகள் இருந்த மிளகெல்லாம் வந்து அப்படியே கடுகா மாறிடுச்சு. இப்படித்தான் வந்து அம்மன் வந்து சில லீலைகள் செஞ்சுதான் வந்து இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவில் பாத்தீங்கன்னா பழமை மாறாம அப்படியே இருக்கு. அதாவது இந்த கோவிலுடைய விமான பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே பழசு அப்படியே தான் இருக்கு. கருவறையில் இருக்கக்கூடிய விமான பகுதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுடைய மண்டப பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மண்டப பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி புனரமைச்சு புது இது பண்ணிக்கிறாங்க. அப்பதான் வந்து இங்கிருந்த பழைய சிலைகள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த துவாரபாலகர்கள் துவாரபாலகிகள் இருப்பாங்க அவங்களோட சிலைகள் இதெல்லாம் கொண்டு வந்து பின்பக்கமா வச்சுட்டு இந்த விமான பகுதியை வந்து முழுசா புனரமைப்பு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள கருவறைக்குள் கூடிய அம்மனை வந்து அம்மன் வந்து சிலையை வந்து அகற்றிட்டு, ஏன்னா அம்மன் சிலைகள் சில இடங்களில் சிதிலம் அடைஞ்சிருந்துச்சு, அதனால அகற்றி விட்டு புது சிலை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து புது சிலையை வரவழைச்சிட்டாங்க. அம்மன் சிலைகளை பலர் வந்து அதாவது ஐயர்கள்லாம் வச்சு மந்திரம் மோதி சிலைகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அகற்ற முடியல. அந்த சிலைகளை ரொம்ப முயற்சி பண்ணி அந்த சிலைகளை அகற்ற முடியல. அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஒரு வழியா சரி வேண்டாம் இந்த பழைய சிலை அப்படி இருந்துட்டு போகட்டும், நம்ம புது சிலையை வந்து வேற ஏதாவது கோயிலுக்கு தானமா வழங்கிடலான்னு சொல்லி அந்த புது சிலையை தானமா வழங்கிட்டாங்க. இதுதான் வந்து இந்த கோயிலுடைய மேலும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வா இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ஆனா அந்த அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனா செயல்பட்டு இருக்காங்க. ஓ, யாருமே வந்து அந்த அதாவது இப்போ எப்படின்னு தெரியல. ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கோவில் கூடிய இந்த அம்மன் சாமி வழிபட்டுட்டு தான் ஊருக்கு போக முடியும். அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா சாமி வழிபட்டுட்டு தான் ஊருக்குள்ள வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து மக்கள் பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். வந்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மிக பாரம்பரியமான ஒரு துர்க்கையம்மனை நீங்க பார்க்கவும் முடியும். இந்த இடத்தையும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த பாரம்பரியம் தெரியும். இந்த புனரமைப்பு செய்யும் போது அகற்றப்பட்ட சிலைகள்லாம் வந்து பின்பக்கமும் வச்சிருக்காங்க. அந்த சிலைகள் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த சிலைகளுடைய வேலைப்பாடுகள் அந்த சிலைகளுடைய பாரம்பரியம் அந்த பாண்டிய மன்னருடைய கட்டடக்கலை இதெல்லாம் பார்க்க முடியும். வாங்க அந்த சிலைகளை போய் பார்க்கலாம். துர்க்கையம்மன் சன்னதிக்கு பின்புறமா வந்து இந்த பழைய சிலைகள்லாம் வந்து அகற்றப்பட்டு இங்க வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பலி பாத்தீங்கன்னா துர்க்கையம்மன் கோயில் சுத்தி கம்பி வேலி போட்டதுனால நீங்க ரோட்டுக்கு வந்து தூரம் வந்து அதுக்கப்புறம் இங்க உள்ள வர மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா இதை பாக்கலாம். இது உண்மையிலேயே வந்து பயங்கரமான ஒரு பாரம்பரிய நினைவு சின்னமா கருதப்படுது. இங்க பாத்தீங்கன்னா வச்சுங்க இது பலிபீடம், அங்கிருந்து அகற்றப்பட்ட பலிபீடத்தை வச்சிருக்காங்க. இது வந்து அங்க சாமிக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஒரு சிலை ஆற்ற அந்த சிலையை வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு வணக்கம் அதாவது வணங்கிக்கிட்டு ஒருத்தர் வந்து இருக்கிற மாதிரியான சிலை தெரியுது. அப்புறம் வந்து எல்லா கோயில்களுக்கு கூட ராகு கேது இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிலைகள், அதாவது பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற உருவத்துல இது செதுக்கப்பட்டிருக்கு. முன்பகுதியில் மட்டும் செதுக்கப்பட்ட சிலையா அதெல்லாம் தெரியுது. ஏன்னா இது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒழுங்கான ஒரு உருவத்திலேயோ ஒரு வடிவமைப்போ இருந்திருக்காது. அங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை, அந்த பாறையில எடுத்த முன்பகுதி மட்டும் அந்த குடைவரை கோயில்கள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைப்லதான் வந்து எல்லாம் கலைவேலைப்பாடுகள் பாண்டியமனுடைய கலைவேலைப்பாடுகள் இருந்திருக்கும். அதுக்கு இது எதிர்காட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்குன்னு சனிச்சிறப்பு வாய்ந்த சில வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த வேலைப்பாடுகள் இதில் தென்படுத்தா வந்து அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து இது ஆராய்ச்சி பண்ணிட்டு போய் இந்த சிலையை வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து செய்தித்தாள்கள்லையும்
தொலைக்காட்சிகள்லையும் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டு வகையான மங்கள சின்னங்கள், கடவுளுக்கு வந்து எட்டு வகையான மங்கள சின்னங்கள் இருக்கும். அதுல ஒரு வகையத்தான் நீங்க பாக்குறீங்க. இது பாத்தீங்கன்னா வெண்சாமரம்னு சொல்லி சொல்லுவாங்க. கடவுளுக்கு வந்து வெண்சாம்பரம் வீசுவாங்கல்ல, நீங்க பழைய ராமாயணம் இந்த மாதிரி இதிகாச நாடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தங்க வீசிட்டே இருப்பாங்க பக்கத்துல இருந்து ரெண்டு பக்கமும். அந்த மாதிரி வெண் சாம்பரம் இந்த பெண்ணுடைய தோல் பகுதியில சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வெண் சாம்பரம் வந்து கையில வச்சிருக்காங்க. இது வந்து பெண் அப்படின்னு ஏன் சொல்ற அப்படின்னா கொங்கைகள் தெரியறதுனால பெண்கள் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது பாத்தீங்கன்னா ஒற்றை கல்லாலான ஒரு ஒற்றை கல்லுல வந்து செதுக்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றாங்க, கொங்கு மண்டலத்துக்கு உண்டான சிற்ப வேலைப்பாடுகள் தெரியறதா வந்து இதுல வந்து இதை வச்சு உறுதிப்படுத்துறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலே பழமை வாய்ந்த சிலைகளை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன ஆச்சரியமான எண்ணங்கள் தோன்றுது அப்படின்னா, அந்த காலத்துல இவ்வளோ டீட்டெயில்டா ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு சிற்ப வேலைப்பாடாகவும் சரி, அறிவியல் ஆகட்டும் சரி, வாணிபமாகட்டும் சரி, நம்மளுடைய தமிழ் மக்கள் சிறப்பாக திகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக தெரியுது.